மாநிலங்களவையில் காங்கிரசின் பலம் குறைந்து வருவதால் எதிர்க்கட்சி தகுதியை இழக்கக்கூடிய சூழல். 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்ததால் நெருக்கடி. உக்ரைனுடனான பேச்சுவார்த்தையில் சாதகமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் திடீர் அறிவிப்பு. பேடிஎம் நிறுவனத்தின் பேமெண்ட்ஸ் வங்கி புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க தடை. பணப்பரிவர்த்தனை தொடர்பான ரிசர்வ் வங்கியின் விதிகளை முறையாக கடைபிடிக்காததால் நடவடிக்கை. 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பின் குஜராத் மாநிலத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து குஜராத் பாஜக தலைமை அலுவலகம் வரையில் திறந்தவெளி வாகனத்தில் பிரம்மாண்ட ரோட் ஷோ. உக்ரைனுக்கு அவசரகால நிதியாக 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக சமையல் எண்ணெய் விலை கடும் உயர்வு. ஏற்கனவே 30% வரை உயர்ந்துவிட்ட நிலையில் மேலும் விலை அதிகரிக்க வாய்ப்பு. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவை வெல்ல காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட தயாராக இருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவிப்பு. 5 மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து காங்கிரஸ் சோர்வடைய வேண்டாம் என்றும் வேண்டுகோள். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல். தாக்குதலில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தகவல். மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் அஜித் பவார். நாட்டிலேயே 1,00,000 கோடி அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா உயரும் என நம்பிக்கை. சேலம் சென்னை இடையே மீண்டும் பயணியர் விமான சேவை. இந்த மாத இறுதிக்குள் தொடங்கப்படும் என அறிவிப்பு. ரஷ்யாவில் படிக்கும் இந்திய மாணவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை. உக்ரைன் விவகாரத்தை தொடர்ந்து இந்திய மாணவர்கள் தரப்பில் எழுப்பிய சந்தேகங்களுக்கு இந்திய தூதரகம் விளக்கம். வலிமை திரைப்பட கதை தொடர்பான வழக்கில் தயாரிப்பாளர் போனி கபூர், இயக்குநர் ஹெச் வினோத் ஆகியோருக்கு நோட்டீஸ். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சரக்கு வண்டிகளில் செல்லும் மலைவாழ் மக்களிடம் பணம் கேட்பதாக காவல் உதவி ஆய்வாளர் மீது புகார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மலையடிவாரத்தில் சம்பவம் என கூறி சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். மத்திய பிரதேசத்தில் ட்ரோன்கள் தயாரிப்பு, பராமரிப்பு, செயல்பாடு குறித்து பயிற்சி பெறுவதற்கான பயிற்சி பள்ளி திறப்பு. மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானும் மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவும் ட்ரோன்களை இயக்கி பார்த்தனர். உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றி எண்ணிக்கையை குறைத்துள்ளதாக சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் கருத்து. சமாஜ்வாதியின் வாக்கு வங்கி 1.5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அகிலேஷ் தகவல். சேலம் செவ்வாய்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற 70 வயது மூதாட்டியிடம் தங்கச்சங்கிலி பறிப்பு. பைக்கில் வந்து வழிப்பறி செய்த திருடர்களை சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு தீவிரமாக தேடும் போலீசார். கடலில் மீனவர்கள் எல்லை தாண்ட எந்த உரிமையும் இல்லை. மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. கல்வி நிறுவனங்களில் பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இதுபோன்ற செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. 16வது நாளாக நீடிக்கிறது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர். கீவ் உள்ளிட்ட நகரங்களில் மனிதாபிமான வழித்தடத்தில் பொதுமக்கள் இன்றும் வெளியேற அனுமதி. உக்ரைன் தலைநகர் அருகே 40 மைல் தூரத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்ட ரஷ்ய ராணுவ வாகனங்கள் அகற்றம். வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பது செயற்கைக்கோள் புகைப்படம் மூலம் கண்டுபிடிப்பு. இந்தியா இலங்கை அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பெங்களூரில் நாளை பகலிரவு ஆட்டமாக தொடங்குகிறது. இலங்கை அணியை ஒயிட் வாஷ் செய்யும் வகையில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி.